வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சமோசா கடையில் வாங்குற மாதிரியே வீட்டில் செய்வோம். சுலபமாக நம்ம டீ டைமில் செஞ்சிடலாம். ஸோ இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் சமோசா எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கோம், அதாவது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கோம். கோதுமை மாவுலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மாவை நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். அண்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்திட்டு பிசைஞ்சிக்குவோம். ஆயில் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு மாவில் போட்டு பிசையும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா தண்ணி தெளிச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். ஸோ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடியாக எடுத்துட்டோம். இது மேலேயே நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேலாலேயே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருவோம். ஸோ அதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சமோசாவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கோம். அண்ட் பொடி பொடியாக கட் பண்ணுன சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்குவோம். கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அண்ட் இப்போ நம்ம மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்குவோம். அண்ட் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க கேரட், பீன்ஸ் அண்ட் முட்டைக்கோஸ்லாம் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அண்ட் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள், அண்ட் கரம் மசாலா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உருளைக்கிழங்கோடு நல்லா ட்ரையாக வறுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். அந்த மசாலாவுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்குவோம். நல்லா ட்ரையாக அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டஃப் பண்ணுற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசாவுக்கு மாவு தேய்ச்சிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிடுவோம். இந்த மாதிரி நம்ம ட்ரையாக மாவு தூவி விட்டுட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிடுவோம். ஸோ அதை நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வாட்டிடுவோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சமோசா மடிக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதில் உள்ள ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுருவோம். நல்லா லென்த்தியாக ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு அந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். ரெடி பண்ண மசாலாவை 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு முக்கோணம் ஷேப்பில் இந்த மாதிரி சுற்றி விட்டு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா முக்கோணம் ஷேப்லேயே நல்லா மடிச்சுக்குவோம். இந்த மாதிரி சுற்றிட்டு மடிச்சிருவோம். ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 ஸ்பூன் மைதாவில் இந்த மாதிரி தண்ணி கலந்துட்டு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சிடலாம். ஸோ அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சமோசா எண்ணெயில் போட்டால் நமக்கு பிரியாமல் கிடைக்கும். நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிருவோம். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு சமோசாவாக உள்ளே போட்டுட்டு நல்லா பொரிச்சிருவோம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பிட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே நமக்கு சமோசா குக் ஆயிரும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எடுத்துடலாம்.
நல்லா கிறிஸ்பியான மொறுமொறு சமோசா ரெடி ஆயிடுச்சு. அவுட்டரில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.